ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா ஆபரேட்டர்ஸ்லேருந்து இன்ஜினியர் விக்னேஷ் பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டு சரியாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்திங்கன்னா, ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு கூட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பயன்படுத்துகிறது என்ன, டைல்ஸ் பயன்படுத்துவோம், கிரானைட் பயன்படுத்துவோம். ஸோ ஆக்சுவலாக அந்த கிரானைட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கால் வலி வருது, இன்னும் நிறையா பிரச்சனைகள் வருது. இந்த கிரானைட்டை வந்து வேறு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். ஏன்னா கிரானைட்டை பயன்படுத்தாமல் வீட்டில் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஸோ எந்தெந்த மாதிரியான இடத்துங்களில் கிரானைட் வந்து பயன்படுத்தலாம் ஸோ அப்படிங்கிறத கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுக்க கிரானைட் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்ன, ஒரு பட்ஜெட் ஹவுஸ் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் நான் வந்து பண்ண முடியும். அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் வந்து எல்லாராலையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாது தான். அப்போது எந்தெந்த இடத்துல கிரானைட்டை பயன்படுத்தலாம்? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், வீட்டோட ஃப்ரண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல டைல்ஸை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் ஸ்டெப்பில் கிரானைட் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கிச்சன் கவுண்டாப்பில் வந்து நீங்கள் வந்து கிரானைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காண்டு கிச்சன் கவுண்டாப்பில் கிரானைட் வந்து சொல்கிறேன்னா, ஸோ பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீத்துருவாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் கவுண்டாப் தான். அந்த விஷயத்தை நம்ம வந்து அழகு கூட்டணும். ஸோ அதுக்காக அந்த இடத்துல நம்ம வந்து கிரானைட் வந்து நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட செல்ஃப் அந்த பார்த்திங்கன்னா கபோர்டு, ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பயன்படுத்தும் போது அதை ஓப்பனாக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அதில் கிரானைட்டுங்கிறது தேவையில்லை, சாதாரண கடப்பாகவே இருந்தாலே போதும். அப்போது ஓப்பன் சர்ஃபேஸ் இருக்க பட்சத்தில் அதில் நீங்கள் வந்து கிரானைட் வந்து பயன்படுத்திக்கலாம். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார் கேஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிரானைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னர் ஸ்டார் கேஸ் எதுக்காக, ஒரு வீட்டோட அழகை வந்து கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னரில் வந்து ஸ்டார் கேஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி இருக்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரானைட் ப்ரொவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். பட் இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் நீங்கள் வந்து இன்னரில் ஸ்டார் கேஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து வைஸ்ட்டு ஸ்லாப், அதாவது ஸ்லாப் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டெப்பு படியாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஸ்டார் கேஸ்க்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அழகு. ஸோ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுப்போல் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் நீங்கள் நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹவ் அ கிரேட் டைம். பை பை.